அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு காவலில் எடுத்து விசாரிக்க முடியவில்லை. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தகவல். உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் மனைவி கேவியட் மனு தாக்கல். அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு வழக்கில் தங்கள் தரப்பு வாதங்களை கேட்ட பிறகே முடிவெடுக்க வேண்டும் என கோரிக்கை. கடலூர் அருகே இரண்டு தனியார் பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் பலி எண்ணிக்கை ஆறாக உயர்வு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் பலி. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேர் கைது. தடை காலம் முடிந்து கடலுக்கு சென்ற மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததால் தமிழக மீனவர்கள் கொந்தளிப்பு. இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நாளை அறுவை சிகிச்சை. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் உயர்வு. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் நேரில் ஆய்வு. மூன்று நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா புறப்பட்டார் பிரதமர் மோடி. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்து முக்கிய பேச்சு. ஹார்பஸ் விமான நிறுவனத்திடமிருந்து 500 விமானங்களை வாங்குகிறது இண்டிகோ நிறுவனம். அடுத்த 10 ஆண்டுகளில் 1000 விமானங்கள் வாங்க திட்டம்.